வணக்கம் மக்களே, ஜாக் ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக் ரிலீஸ் ஆயிருக்கு. மனசார சொல்லுங்க, எத்தனை பேர் 4 மணி நேரம் படத்தை முழுதாக உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னு, யாரெல்லாம் பாதி படத்தோட என்னடா இது இவ்வளோ முக்கியம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு போனீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஒருவேளை அப்படி யாராவது இந்த படம் என்னென்ன கேள்விப்படாதவங்க, ஒருவேளை இந்த படத்தை ஒன்றும் பார்க்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் எந்த ஒரு ஸ்பாயிலரை சொல்ல போகிறதில்ல, பட் இந்த படம் ஒர்த்தா இல்லையாங்கிறத பற்றி நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி எங்கடா போயிருந்தேன் இந்த 3 வாரமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சில பல எக்ஸாம்ஸ் நிறையா வச்சிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ்க்கு வர தேவை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டெய்லி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும், ஸோ கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் பற்றி பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் என் தலைவர் அக்வாமேன். ப்ரீவியஸ் ஜஸ்டிஸ் லீக் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. படத்தில் பார்த்தவங்க கேட்கலாம், ஏன்டா சூப்பர்மேனுக்கு எங்கடா இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு. சூப்பர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் பவர் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது, டிசியோட ஹீரோஸை பொறுத்த வரைக்கும். டிசின்னு மட்டும் இல்லை, சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவர் பவர் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா கம்மியாக யூஸ் பண்ணி கரெக்டான டைமில் வர வச்சு கரெக்டாக படத்தை ஈக்குவலாக முடிச்சிருக்காங்க. பட் அக்வாமேனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததால் கொஞ்சம் சந்தோஷம். யாரெல்லாம் அக்வாமேன் ஃபேன்ஸ் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு அக்வாமேன் கிட்டே பிடிச்சதே அந்த நக்கலான பேச்சு தான். நெக்ஸ்ட் படத்தோட இரண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸ் சிஜி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் உட்பட எல்லாமே பக்காவாக இருக்குது. WB-க்கு சொல்லவா வேணும், பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலேயே கொடுத்துருக்காங்க. படம் ஆர் ரேட்டட்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு பெரிய ஒரு சீனும் இல்லை. பேட்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு பேரடிமன் பார்த்தீங்கன்னா மண்டல ஹெட்ஷாட் வைப்பார், அது ஒன்று. வெப்பநூல் தலைய வெட்டுறது கூட அந்த அளவுக்கு கிளியராக காமிக்க மாட்டாங்க. ஐயோ ஸ்பாயிலர். சரி இனிமேல் பார்த்தீங்கன்னா ஸ்பாயிலர் சொல்ல மாட்டேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படத்தில் வேறு எந்த இடத்துலையும் அந்த ஆர் ரேட்டட் யூஸே ஆகலை. பட் இருந்தாலும் ஆர் ரேட்டட்னு சொல்லி தரமாக எடுத்து செஞ்சுருக்கிறதுக்கு கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அடுத்து மூணாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னது தான், சூப்பர்மேனை கம்மியாக யூஸ் பண்ணதே படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நார்மலான ஜஸ்டிஸ் லீக், அதாவது ப்ரீவியஸ் ஜஸ்டிஸ் லீக்ல பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே நம்ம சூப்பர்மேனை கொண்டு வந்து சூப்பர்மேனை தான் கதையை வரும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு சூப்பர்மேனே கிடையாது. அந்த டீம் ஃபார்ம் ஆகிறது 3 மணி நேரத்துக்கு காமிச்சிட்டு, அடுத்த 1 மணி நேரத்தில் தான் சூப்பர்மேன் உயிரோட கொண்டு வந்து அந்த ப்ரீவியஸான அதாவது அதுக்கடுத்து நடக்கிற கதைலாம் வரும். படத்தில் சூப்பர்மேன் தேவையே இல்லை. கரெக்டாக தேவையான இடத்துல எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு மட்டும் சூப்பர்மேனை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் கண்டிப்பாக பாராட்டி ஆகும். எவ்வளோ நேரம் தான் பாசிட்டிவாக பேசிட்டு இருப்பேன், இந்த படத்தோட நெகட்டிவ்லாம் இருக்குதா இல்லையாங்கிறத இனிமேல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி ஓகே, பார்த்துக்கலாம். படத்தோட டுரேஷன் தாங்க படத்தில் ரொம்ப பெரிய மைனஸாக இருக்கும். ஏன்னா படத்தில் மைனஸும் இதான் ப்ளஸும் இதான். ஸோ எல்லா விஷயத்தையும் காமிக்கணும்னா கண்டிப்பாக டுரேஷன் பெருசாக இருக்கணும். ஆனால் அது காமிக்கணும் அப்படின்னாலும் நிறைய ஆடியன்ஸ்க்கு போய் சேராமல் போயிடுச்சு. இந்த மாதிரி டுரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இவ்வளோ 4 மணி நேரம் படம்னா 4 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா சண்டையாகவே இருக்காது. 3/4 வருஷம் நேரம் பார்த்தீங்கன்னா அந்த டீம் ஃபார்ம் பண்ணுறது கதையாக போகும். ப்ளஸ் அந்த பேசிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர, இங்கிலீஷ் டப்பில் வேறு இருக்கிறதுனால 3/4 வருஷம் பேருக்கு புரியாது. 4 மணி நேரம் படங்கிறதுனால ஏற்றிருக்கவும் மாட்டீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கவும் மாட்டீங்க. படமும் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் போகும். பட் நடுவில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் திருப்பி படத்துக்குள்ளே நம்ம க்ரிப்பாக பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், படம் ரொம்ப மைனஸாக இருக்கும். இந்த ஒரு சின்ன பாயிண்ட். ரெண்டாவது மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சா இல்லை உங்களுக்கும் தோணுச்சாங்கிறது தெரியல. எதனாலனா அந்த வண்டர் உமனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் சீனை கொடுத்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பேட்மேனுக்கே அந்தளவுக்கு சூப்பரான சீன்லாம் கொடுக்கல. வண்டர் உமன் பார்த்தீங்கன்னா பாஞ்சடிக்கிறாங்க, பறந்தடிக்கிறாங்க. இது வண்டர் உமனுக்கு ஸ்லோ மோஷன் வேறு நிறைய சீக்வன்ஸில் வந்துட்டே இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல, வண்டர் உமனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்கன்னு தோணுது. மூணாவது மைனஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருக்குங்க. ஜாக் ஸ்னைடர்னாலே கொஞ்சம் டார்க்கான டெம்ப்ளேட்டில் தான் வச்சிருக்காங்கன்னு நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய சேனல் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ஓவராக டார்க்காக காமிச்சிட்டாங்க. ஸோ ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, படம் ஓவராலாக பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. படத்தில் நான் மொதல் சொன்ன மைனஸை தவிர அடுத்து 2 மைனஸும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாதனால படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். 4 மணி நேரம் பொறுமையாக உட்காந்து பார்க்குறதுக்கு நீங்கள் தயாரினா கண்டிப்பாக அந்த படத்தை தாராளமாக ஏற்றி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இனிமேல் இஸ் இட் ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சுலாம். இனிமேல் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சின்னம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை பை. நாளைக்கு நாளைக்கா? சரி ஓகே, கண்டிப்பாக வருவேன். டாடா பை பை.